வெல்கம் டு முயார்ச்சிசை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன கண்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம்னா சுவிட்சர்லாண்ட் பற்றி பார்க்க போகிறோம். சுவிட்சர்லாண்ட் இந்த கண்ட்ரி எங்கே இருக்குன்னா யூரோப்பில் இருக்குது. முதல்ல நம்ம இந்த நாட்டோட கொடி பற்றி பார்ப்போம், அதுக்கப்புறம் இந்த நாட்டில் சில ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். முதல்ல நம்ம இந்த நாட்டோட கொடி பற்றி பார்ப்போம். இந்த நாட்டோட கொடி பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். உலகத்திலே ரெண்டு நாட்டு கொடி மட்டும்தான் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும், ஒன்று வேட்டிகன் சிட்டி, இன்னொன்று வந்து சுவிட்சர்லாண்ட். இப்போ நம்ம இந்த கொடி பற்றி பார்ப்போம். இந்த கொடியில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து இந்த நாட்டோட கிறிஸ்டியன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்கும். அந்த ரெட் கலர் வந்து இந்த நாட்டு வீரர்கள் உண்மைக்காக கொடுத்த அந்த ரத்தத்தை ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்போ நம்ம நாட்டில் சில ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். முதல் விஷயம் என்னென்னா மவுண்டைன்ஸ் அண்ட் லேக்ஸ். சுவிட்சர்லாண்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 280 மவுண்டைன்ஸ் இருக்குது, அப்புறம் 7000 ஏரிகள் இருக்குது. யூரோப்லேயே ஒரு மிகப்பெரிய மலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டில் தான் இருக்குது. அது போக ஆறுகள் குளங்கள் சொல்லிட்டு இயற்கை வளம் பொருந்திய ஒரு அழகிய நாடு தான் இந்த சுவிட்சர்லாண்ட். ரெண்டாவது விஷயம் என்னென்னா நேஷனல் லாங்குவேஜ். ஸோ சுவிட்சர்லாண்டில் மொத்தம் 4 நேஷனல் லாங்குவேஜ் இருக்குது. ஜெர்மன், இட்டாலியன், ரோமன் அண்ட் ஃப்ரெஞ்ச் அப்படின்னு 4 நேஷனல் லாங்குவேஜ் இருக்குது. இந்த கண்ட்ரியில் உள்ள மெஜாரிட்டி பாப்புலேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 கண்ட்ரி சேர்ந்தவங்க தான் இந்த கண்ட்ரியில் உள்ள ஒரு மெஜாரிட்டி பாப்புலேஷனாக இருக்காங்க. இந்த கண்ட்ரியோட மொத்த பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து 84,00,000 தான். மூணாவது விஷயம் என்னென்னா சன் ஃபிசிக்ஸ் லேப். ஸோ இந்த சன் ஃபிசிக்ஸ் லேப் தான் பார்த்தீங்கன்னா உலகத்திலே வந்து ஒரு மிகப்பெரிய ஃபிசிக்ஸ் லேப் அப்படிங்கிறாங்க. இந்த ஃபிசிக்ஸ் லேப்பில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்ஸ் லேபில் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நடராஜர் சிலை இருக்கும். அந்த நடராஜர் சிலையை வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து சுவிட்சர்லாண்டோட அந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை பாராட்டுற விதமாக வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை அவங்க கிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த நடராஜர் சிலை வந்து என்ன கான்செப்டில் உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கிரியேஷன் அண்ட் டெஸ்ட்ரக்ஷன், அதாவது உருவாக்குவது அழிப்பது அப்படின்னு ரெண்டு கான்செப்டை வந்து அந்த அடிப்படையில் அந்த நடராஜர் சிலை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சிலை வந்து அந்த சுவிட்சர்லாந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப பிடிச்சனால, ஸோ ஃபிசிக்ஸுங்கிறது ஸ்டடி ஆஃப் நேச்சர், இயற்கையை பற்றி படிக்கிறது இல்லையா, ஸோ அதனால அந்த சிலையும் இயற்கை அடிப்படையில் உருவாக்குனதுனால அந்த சிலையை வந்து அந்த சன் ஃபிசிக்ஸ் லேபோட என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மூணாவது விஷயம் என்னென்னா சாக்லேட். இந்த கண்ட்ரி வந்து எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட். ஸோ உலகத்தில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் சாக்லேட் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கண்ட்ரியாக வந்து சுவிட்சர்லாண்ட் இருக்குது. வருஷத்துக்கு எவ்வளோ சாக்லேட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா 173,000 டன். ஸோ 173,000 டன் சாக்லேட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதில் ஆவரேஜாக இந்த நாட்டோட சிட்டிசன் வந்து வருஷத்துக்கு 11,000 kg சாக்லேட் சாப்பிட்றாங்களா. ஸோ அந்தளவு சாக்லேட் அதிகமாக சாப்பிட்றாங்களா. உலகத்திலே சாக்லேட் அதிகமாக மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கண்ட்ரியும் சுவிட்சர்லாண்ட் தான். உலகத்திலே அதிகமாக சாக்லேட் சாப்பிடக்கூடிய கண்ட்ரியும் சுவிட்சர்லாண்ட் தான். ஸோ சுவிட்சர்லாண்ட் சாக்லேட் வந்து உலகளவில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு சாக்லேட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ். இந்த கண்ட்ரியில் உள்ள பெரும்பாலான பேர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சரக்கு நல்லா அடிப்பாங்களாமா. ஸோ இந்த கண்ட்ரி ஒரு குளிர் பிரதேசத்தில் இருக்கனால சரக்கு வந்து எல்லாருமே காமனாக ஒரு 90% பீப்புள் வந்து சரக்கு அடிப்பாங்களாமா. அதில் 3% பீப்புள், 250,000 பீப்புள் பார்த்தீங்கன்னா சரக்குக்கு அடிக்டாக இருக்காங்களாமா, அந்தளவு ரொம்ப சரக்கு அடிப்பாங்களாமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன். ஸோ உலகத்திலே அதிக அளவில் மக்கள் வந்து துப்பாக்கி வச்சிருக்க நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்ட் தான். ஸோ சுவிட்சர்லாண்டோட மொத்த பாப்புலேஷன் 84,00,000. அந்த 84,00,000 23,00,000 பீப்புள் வந்து கன் வச்சுருக்காங்களா. ஸோ தனிநபர் அதிக அளவில் கன் வச்சுக்கூடிய கண்ட்ரியை வந்து சுவிட்சர்லாண்ட் சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா க்ரைம் ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோதண்டல் டனல். ஸோ இந்த கோதண்டல் டனல் பார்த்தீங்கன்னா உலகத்திலே மிக நீளமான சுரங்க பாதை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சர்லாண்டில் தான் இருக்குது. ஸோ இதோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 54 கிலோமீட்டருங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக். இந்த கண்ட்ரியில் நாய் வளர்த்தா வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம டேக்ஸ் கட்டணுமா. ஸோ நாய் நம்ம வந்து ஒரு செல்லப்பிராணி வளர்க்குறோன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு நம்ம டேக்ஸ் கட்டினா அந்த கவர்மெண்ட் உள்ள பீப்புள் வந்து நாய்க்கு எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு அந்த கவர்மெண்ட் வந்து சொல்லுவாங்களா. ஸோ செல்லப்பிராணிகள் வந்து அதிகம் வளர்க்கக்கூடிய நாடுகளில் இந்த சுவிட்சர்லாண்டும் ஒரு நாடாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ் கண்ட்ரி. ஸோ இந்த சுவிட்சர்லாண்டு வந்து ஒரு ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஒரு நாடுங்கிறாங்க. உலகத்திலே நம்பர் ஒன் வந்து ஒரு காஸ்ட்லியான நாடு சுவிட்சர்லாண்டுங்கிறாங்க. காரணம்னா இந்த கண்ட்ரியில் உள்ள பார்த்தீங்கன்னா ஜூரிஷ்னு ஒரு சிட்டியில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $13,000, அதாவது நம்ம இந்தியா ரூபா எப்படி சொல்லணும்னா 95,00,000. ஸோ அந்தளவு ரொம்ப ரேட் வந்து அதிகமாக இருக்குமா. ஸோ பொருட்கள் விலையுமே ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ச். ஸோ சுவிட்சர்லாண்ட் வந்து இன்னொரு ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஃபேமஸான விஷயத்துன்னு பார்த்தீங்கன்னா வாட்ச். இந்த சுவிட்சர்லாண்டில் மொத்தம் 86 வகையான பிராண்டட் வாட்ச் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ உலகத்தில் ரொம்ப ஒரு ஃபேமஸான வாட்ச் ரோலக்ஸ், அந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டில் தான் இருக்குது. அதே மாதிரி பட்டிக் பில்பி அப்படின்னு இன்னொரு ஒரு பிராண்டு பார்த்தீங்கன்னா உலகளவில் ஒரு ஃபேமஸான பிராண்டு, இந்த பிராண்டும் சுவிட்சர்லாண்டில் தான் இருக்குது. ஸோ உலகத்திலே ரொம்ப காஸ்ட்லியான வாட்ச் எங்கே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்னா சுவிட்சர்லாண்டில் தான். அந்த வாட்ச் என்ன கம்பெனி பார்த்தீங்கன்னா பட்டிக் பில்பி அப்படிங்கிற ஒரு கம்பெனி.
அந்த உலகத்திலே காஸ்ட்லியான வாட்சோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சுமார் 228 கோடின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது பிளேஸில் ரோலக்ஸ் இருக்குது, அந்த ரோலக்ஸோட வாட்ச் வந்து 130 கோடின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவு ஒரு எக்ஸ்பான்சிவான வாட்ச் தயாரிக்கக்கூடிய இடத்துல வந்து சுவிட்சர்லாண்ட் வந்து நம்பர் ஒன் பிளேஸில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பேங்க். ஸோ இந்த ஸ்விஸ் பேங்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லா இடங்களையும் கேள்விப்பட்டிருப்போம். பிளாக் மணிக்கு ரொம்ப பேர் போன ஒரு நாடுங்க வந்து இந்த ஸ்விஸ் பேங்க் அப்படிம்பாங்க. ஸோ ஸ்விஸ் பேங்க் வந்து எதுக்காக பிளாக் மணிக்கு பேர் போன ஒரு பேங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விஸ் பேங்க்கில் வந்து ஸோ நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரி தான் அங்கேயும் பேங்க் இருக்குது. ஆனால் வந்து அங்கே ரெண்டு வகையான சிஸ்டம் இருக்குது. ஒன்று வந்து நார்மல் பேங்க். நார்மல் பேங்க் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது, அந்த பேங்க்கில் போய் நம்ம பேர் போட்டாலே நம்மளை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். நம்ம எந்த ஏரியாலேருந்து வரோம், எந்த நாட்டுக்காரங்க, எந்த ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஆனால் ஸ்விஸ் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நார்மல் பேங்க்குக்கு ஒன்று இருந்தாலும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்பர்டு அக்கௌண்ட் அப்படின்னு இன்னொரு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அந்த நம்பர்டு அக்கௌண்ட்டில் வந்து நம்பர் அக்கௌண்ட் எப்படி இருக்குன்னா ஒவ்வொருத்தரோட பேரே இருக்காது. அதாவது இப்போ நான் வந்து ஒரு அந்த ஸ்விஸ் பேங்க்கில் வந்து 1000 கோடி போடுறேன்னா நான் தான் 1000 கோடி போடுறேனே தெரியாது. எனக்குன்னு ஒரு சீக்ரெட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர் நான் யூஸ் பண்ணுவேன். அந்த நம்பர் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது வேறு யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த நம்பர்லேருந்து நான் அமௌண்ட் போட்டேன்னா அது வந்து நான் தான் போடுறேன், என்னோட அக்கௌண்ட் வந்து போடுறேன்னு தெரியாது. அதனால கருப்பு மணி வந்து அதிக அளவில் கருப்பு மணி போடுறாங்க அப்படின்னா, ஸோ கருப்பு மணி வந்து ஒரு 1000 கோடி ஒரு இதில் போடுறாங்கன்னா அந்த நம்பர் சிஸ்டம் மூலமாக போடுறதுனால யார் அக்கௌண்ட்ல எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதனால ஸோ ப்ரைவேசிக்கு ஒரு பக்கா செக்யூரிட்டி வந்து இந்த ஸ்விஸ் பேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா கருப்பு மணி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இங்கே சம்பாதிக்கிற கருப்பு மணி எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு ஒரு நம்பர் அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த நம்பர் அக்கௌண்ட்டில் அவங்க பேரே வெளியே தெரியாமல் அந்த பர்டிகுலர் சீக்ரெட் நம்பர் மூலமாக வந்து அதுக்கு பின்னாடி வந்து 1000 கோடி வச்சுருக்கதா சொல்கிறாங்க. ஸோ 2018 வந்து ஸ்விஸ் பேங்க் வந்து ஒரு கணக்கு சொல்கிறாங்க, இந்தியாவிலேருந்து நம்பர் அக்கௌண்ட்டில் ஏறக்குறைய 3 லட்சம் கோடி. ஸோ 3 லட்சம் கோடி கருப்பு பணம் வந்து ஸ்விஸ் பேங்க்கில் இருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் அப்பவும் பார்த்தீங்கன்னா அவங்க யார் யார் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது அவங்க சொல்லலை. ஏன்னா அது சொல்லவும் முடியாது, அந்த அளவு ரொம்ப சீக்ரெட்டான நம்பர் தான் இருக்கு. ஸோ அந்த இண்டிவிஜுவல் பர்சனுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரைவேசிக்கு ஒரு நம்பர் ஒன் பேங்காக வந்து இந்த ஸ்விஸ் பேங்க் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்ட் சூசைடு. ஸோ இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணுறதுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. சூசைட்னா எல்லாத்துக்கும் கிடையாது, ரொம்ப வயசானவங்க, உடம்புல ஏதாவது நோய் இருக்கிறவங்க, ரொம்ப நாள் வந்து இழுத்துக்கிட்டு கஷ்டமாக இருக்கிறவங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலே கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே போய் வந்து அவங்க சூசைட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய டூரிஸ்ட் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணுறதுக்காக ஒரு டூரிஸ்ட் வந்து நிறைய பேர் இங்கே வராதான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ சொன்னது எல்லாமே இந்த கண்ட்ரி பற்றின சிலபஸ் தான். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்ட்ரி பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.